வணக்கம் ராதாகிருஷ்ண பாம்ஸ்க்கு, உங்களை நான் வருகைன்னு வரவேற்கிறேன். இந்த மில்லில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து புண்ணாக்கு வந்து தெளிவான புண்ணாக்கு இருக்குதுங்க. கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு எல்லாமே இருக்குது. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மில்லுக்கு போனதுனால சரி ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் மாட்டுக்கு எது கொடுத்தாங்க, கடலை புண்ணாக்கெல்லாம் போட்டோம்னா மாடு சூப்பராக இருக்குது, தேங்காய் புண்ணாக்கெல்லாம் போட்டோம்னா நின்று பால் குடிச்சிங்கன்னா எங்கே உங்களுக்கு இந்த மில்லையே நான் வாங்குன்னு சொல்லிங்க. உங்களுக்கு பக்கத்தில் அங்கே எந்த மில்லு இருந்தாலும் தேங்காய் புண்ணாக்கெல்லாம் வாங்கி ஓர் போட்டு பாருங்கள். இந்த மெயினாக அந்த நீண்ட நாள் வந்து இந்த போனையே திருந்த பாலும் தீத்து இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா தேங்காய்க்கு சமமாகவே நல்லா அந்த இதெல்லாம் போட்டு ஆட்டுறாங்க மண்டவெல்லாம் இதுக்கெல்லாம் நல்லா குடிக்கி. அப்போ அந்த லேட்டாக வரை கறக்குறாங்க பாருங்கள், 8 மாதம் 8.5 மாதம் வரை கறந்துருப்பாங்க சென்னையில். அந்த மாட்டை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த இது பாலே இருக்காது, அவங்க 10 லிட்டர் கறந்துருப்பாங்க ஆனால் நம்மட பால் இருக்காது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த தேங்காய் புண்ணாக்கு நின்று வேலை செஞ்சு நல்லா மாடு வந்து பாலை ஆரோக்கியமாக கறக்குமுங்க. கடலை புண்ணாக்கும் பார்த்திங்கன்னா அதே போல் நல்லா இருக்குது மாடு ஆரோக்கியமாக. கடலை புண்ணாக்கெல்லாம் ஆட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 100 கிராம் தின்னுச்சுன்னா 20 கிராம் கறி ஏறுது அப்படிங்கிறாங்க. இப்போ எப்படி போட்டு பழகினவங்களே, அதனால் இப்போ ரேட்டுகளை சொல்லிடுறேன். அவர் நம்பர் பார்த்திங்கன்னா மேலே வீடியோவில் தமிழ்லையும் கொடுத்துட்றேன், கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை தொடர்ந்து நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சேல்ஸ் வீடியோவெல்லாம் போட்டால் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அந்த ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்ன்னு இருக்கிற பக்கம் கொஞ்சம் கீழே தொட்டிங்கன்னா கீழே இவர் நம்பர் நான் கொடுத்துருக்குறேன், மில்லுக்கார நம்பரு. தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் ஒரு 100 கிலோனுக்கு பக்கமாக 50 கிலோமுக்கு பண்ணுவார் நினைக்கணும் கொரியர், அந்த மாதிரியும் கூட பண்ணி விட சொல்லுங்கள். பணம் போட்டு இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்து மொத்தமாக எடுக்கிறனாலும் எடுத்துக்கோங்க. தாராளமாக வாங்கி கொண்டு மாடு ஆடுகளுக்கு தாராளம் போகலாம். அதோடய ரேட்டை வந்து இப்போ நான் பார்த்திங்கன்னா மடமனு சொல்லிடுறேன். எப்படிங்கன்னா தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், செக்கு எள்ளு நல்லெண்ணெய் எல்லாமே கொடுக்குறாரு. எல்லா ரேட்டையுமே நான் சொல்லிடுறேன், ஏன்னா இது பணம் வாங்கிட்டு காசு வாங்கிட்டாலும் இல்லைங்க. சரி புண்ணாக்கு தான் நான் மெயினாக சொல்கிறேன், அப்போ எண்ணெயும் சேர்ந்து சொல்லிடலாமல்ல. தரமாக ஆடுறது பார்த்து நீங்கள் வாங்கிட்டே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காய் எண்ணெய் 1 லிட்ரு 220 ரூபா அப்பப்போ இன்றைக்கி அன்னத்தை சூழ்நிலை போக 10 லிட்ரு மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தேங்காய் புண்ணாக்கு 1 கிலோ 25 ரூபாய்ங்க. கடலை எண்ணெய் 250 ரூபா லிட்ரு, கடலை புண்ணாக்கு 45 ரூபா, எள்ளு புண்ணாக்கு பார்த்திங்கன்னா 25 ரூபா போடுறாரு. அது நம்மளுக்கு மாட்டுக்கு செட் ஆகிறது ஆகாது, ஏதாவது இந்த கண்ணு போட்ட மாட்டுக்கு வேணால் ஒரு 2-3 நாள் கொடுக்கலாம். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா 1 லிட்ரு 300 ரூபாய் சுத்தமான நல்லெண்ணெய் ஆட்டி கொடுக்குறாரு. இது விளம்பரத்துக்காகவோ அதுக்காகவோ இல்லை, நான் புண்ணாக்கு வந்து நிறையா தேங்கி இருந்துச்சாங்க நான் பார்த்தேன். எப்படி சொல்கிறேங்கன்னா அந்த கிராமங்கள் இருக்கிற மில்லுக்கெல்லாம் ஆட்டு நிறைய இருக்குது, உங்களுக்கு இப்படி புண்ணாக்கு வந்து ஒரே ஒருத்தர் கொடுப்பாங்க, அது வெளியே தெரியாது. அப்போ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹோல்சேலாக நிறைய நான் எடுக்கலாம், கொஞ்சம் நெஞ்ச கம்மி பண்ணி மொத்தமாக எடுக்கலையும் கூட நீங்கள் தாராளமாக வாங்கி கேட்டு எடுத்துக்கலாம். இந்த மில்லு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா எங்கேன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் நெய்க்காரவட்டியில் இருக்கிற வேலூர். ஏன்னா இடம் வந்து மெயினாக சொல்லிடுறேன், பழனி வட்டம் வேலூரில் இருக்குது, திண்டுக்கல் மாவட்டத்தில். நீங்கள் அவர் நம்பர் மேலேயும் கொடுத்துட்றேன், கீழே கொடுத்துட்றேன். நீங்கள் அவர் தொடர்பு கொண்டு மொத்தமாக எடுக்கிறது இல்லை ஒரு 50 கிலோ 100 கிலோ அந்த மாதிரி கொரி பண்ண சொல்லி வாங்கி நல்ல மண்பானையில் ஒரு மாட்டுக்கு 1/2 கிலோ ஊற வச்சுங்க. அது இன்றைக்கி நைட்டு எடுத்து ஊற வச்சிட்டோம்னா நாளைக்கு காலையில் அது கட்டுறக்கு அடியாயிரு, அப்போவே 1-2 கரையாமல் இருக்குது. அதை எடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா தெளிவாக நம்ம போட்டு மறுநாள் அப்போதைக்கே 2 புண்ணாக்கு போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா மறுநாள் ரெடி ஆகி அது கொஞ்சம் லேட்டாகுது. ஆனால் மாட்டுக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அது மண்பானையில் ஊற வைக்கணும். அந்த புளிப்பு வாசம் வந்து மங்காமல் இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் ஒட்டி இருக்கலைங்க புளிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த புளிப்பு வாடகை குடிக்கிற மாடுக்கெல்லாம் அருமையாக குடிக்கும். நம்ம கடலை புண்ணாக்கெல்லாம் போட்டு மாடு வளைச்சிங்கன்னா நல்லா தேங்காய் புண்ணாக்கெல்லாம்ங்க எப்படி சொல்கிறது, ஒரு கரம் மாடு இந்த இழைச்சி கிடக்குது, இந்த இழப்பு வாங்குது, இதுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு மெயினாக இருக்குது. நான் இந்த மில்லையே வந்து வாங்கினேன் உங்களுக்கு சொல்ல, உங்களுக்கு அங்கங்கே பக்கத்தில் கிடச்சாலுமே வாங்கி தாராளமாக நீங்கள் போடலாம். எது தேங்காய் புண்ணாக்கை நல்லா இருக்குது, மாடு வந்து கெடாதுங்க தேங்காய் புண்ணாக்கு. கொஞ்சம் லேட்டு பிக்கப் ஆகும், பால் இன்றைக்கி போட்டிங்கன்னா நாளைக்கு எதிர்பார்க்க முடியாது மாட்டு தீவனம் அந்த மாதிரியெல்லாம். இதெல்லாம் நம்ம யார் அதை கலக்கி கொடுக்குறாங்க இதை கலக்கி கொடுக்குறாங்கன்னு நம்ம கேட்குறோம் இல்லைங்க. மாட்டு தீவனத்தில் அதில் இதுலேயும் நல்லா கலக்குறாங்க, நம்ம இது வந்து ஒரிஜினல். அதனால் தாராளமாக வாங்கி உங்களுக்கு எங்கே மில்லு இருந்தாலும் வாங்கலாம். இங்கேயும் பார்த்திங்கன்னா மொத்தமாக வேணுமாலும் சில்லறையில் வேணுமாலும் தருவார், வாங்கி போட்டு மாட்டுக்கு தாராளமாக பராமரிக்கலாம். மாடு வந்து நல்லா இருக்குது மெயினாக, கடலை புண்ணாக்கு
அந்த புண்ணாக்கு புட்டு வாயில் போட்டோம்னா அப்படியே சூப்பராக நம்ம சாப்பிட்றாப்பு இருக்குது. என்ன காமி கேளுங்க, கருப்பட்டி கூட போடுறாங்க ஆட்டையில். அப்போ என்ன ஆகிக்குதுன்னா அந்த டேஸ்ட் வந்து கிடைக்குது, மாடு நல்லா குடிச்சு. இது வந்து எள்ளு, இப்போ ஆடுறத செக்கில் ஆடுற வந்து எள்ளுங்க. ஆனால் எள்ளு புண்ணாக்கு வந்து அந்த கண்ணு போட்ட மாடலுக்கு அதை ஒரு நாலு நாளைக்கு கொடுக்கலாம், அளவாக்கா ஊற வச்சு. இல்லைன்னா எள்ளு புண்ணாக்கு ஒன்று அப்படி நம்ம தெளிவாக சொல்ல முடியாதுங்க. ஆனால் கடலை புண்ணாக்கு வந்து நீங்கள் வேணும்னா மாட்டுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா மெயின் கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கும் கொடுக்கலாம், எந்த விதமான தப்பும் இல்லை. இந்த பால் லேட்டாகி கறக்கிறது, இந்த 8 மாதம் கறந்து பால் எல்லாம் போகிறது, மாடு இழப்பு வாங்கிறது, மாடு எத்தினி இத்தினாலும் இழைச்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறீங்களா, அதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இது ஒரு முற்றுப்புள்ளி. தாராளமாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். அதுக்காகத்தான் இந்த வீடியோ போடுறணுங்க, மற்ற எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை. நம்ம தேங்காய் புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும் ஒரு வீடியோ தனியாக போடணும், அது நான் மட்டும் தனியாக எடுத்து வச்சு இது எங்கே கிடைக்கும்னு கேட்பாங்க அதுலேயுமே. அதனால் இப்படி ஒரு மில்லக்காட்டி போட்டோம்னா அவங்க கேட்குறதுக்கோ வாங்குறதுக்கோ நல்லா இருக்குது. நீங்கள் எங்கிட்டு கிடச்சாலும் வாங்கி கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம் மாட்டுக்கு. அது கொஞ்சம் ரிஸ்க்கு. எப்படி ரிஸ்க்குன்னா ஊற வைக்கணும், இன்றைக்கி நைட்டு ஊற வச்சிங்கன்னா அது நாளைக்கு காலையில் தான் ரெடியாகும் அந்த மாதிரிங்க. அப்படி வரையில் நம்ம ஊற வச்சாலும் அதுக்கு தகுந்த பலாபலன் உண்டு. மொதல் குடிச்சு பழக வரை கொஞ்சம் கடாபடான்னு தெரியுங்க, அப்புறம் குடிச்சு பழகிருச்சுன்னா எல்லாமே சூப்பராக மாடுகளும் நல்லா குடிக்கி. ஆட்டுக்குட்டிக்குங்க கடலை புண்ணாக்கு மெயின், ஆடு வச்சுக்கிறவங்க கண்டிப்பாக கடலை புண்ணாக்கு வாங்கி வச்சுக்கோங்க, கிடையாது. நம்ம வச்சுட்டு அப்படியே ஒரு கட்டி ஊற வச்சு போட்டோம்னா சூப்பராக வந்து ஆடுங்க வந்து தெளிவாக இருக்குது ஆடுங்க. நண்பர்களே, நம்ம சேல்ஸ் வீடியோ போடுறேன், எனக்கு தெரிஞ்சதை நான் மாடு கன்று வளர்ப்பில் ஆடு கன்று வளர்ப்பில் சொல்லிகிட்டே இருக்கிறேங்க, ஆடு குட்டி வளர்ப்பில் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப்ஷே பண்ணல, ஏன்னா சேல்ஸ் வீடியோட போட்டு 10 நாள் கழிச்சு கூப்பிட்டு கேட்குறாங்க என்னங்க இப்போ தான் எங்களுக்கு வீடியோ வருது அப்படின்னு. நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை அனுப்பி அந்த பெல் அமுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வீடியோ போட்டால் உடனே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அவர் நம்பர் கொடுக்குறேன், வாங்கி பயனடையுங்கள். உங்களுக்கு பக்கத்தில் கிடைச்சாலும், ஏன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவாக டெலிவரி பண்ணுற காட்டில் அங்கங்கே பக்கத்தில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கி கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு. எள்ளு புண்ணாக்கு வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாள வேணும், ஏன்னா செனமாட்டிலுக்கெல்லாம் இப்போ நாங்களாம் சுத்தமாகவே போடுறதில்ல. நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.